சென்னை மாநகர பேருந்தில் பெண் பயணிக்கு கட்டணமில்லா பயணச்சீட்டு வழங்காமல் பணியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் நடத்துனர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் அன்றாடம் 3100 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 1559 பேருந்துகள் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த பேருந்துகளில் பெண் பயணிகளுக்கு இலவச பயணச்சீட்டை வழங்கும் பொழுது அந்த நடத்துனர்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் இலவச பயணம் செய்கின்றார்கள் என்ற துணியில் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசக்கூடாது என்று மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. ஆனால் கடந்த 19ஆம் தேதி சென்னை திருவொற்றியூர் பணிமனையைச் சார்ந்த சிவசுதன் என்ற நடத்துனர் சென்ட்ரலில் இருந்து பயணம் செய்த ஒரு பெண் பயணியிடம் அவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணிப்பதாக கூறி தகாத வார்த்தைகளை பேசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அந்த நடத்துனர் திருவொற்றியூர் பணிமனையைச் சார்ந்த சிவசுதன் என்ற நடத்துனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தற்காலிகமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் பொதுமக்களுக்கு எந்த குறைவும் இன்றி சேவையாற்றும் பணியில் மாநகர போக்குவரத்து கழகம் ஈடுபட்டு வருகின்றது எனவும், பொதுமக்களிடம் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் பேசும்போது கவனத்துடனும் நடத்துனர்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், கவனக்குறைவாக செயல்படும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலாண் இயக்குநர் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.